தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாள் முதலாவது வாசகத்தில் நாம் பார்த்தோம் எவ்வாறு ஆதாம் மற்றும் ஏவாள் ஆண்டவர் விதிமுறைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை பறித்து அவர் உண்டார்கள் என்று இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டோம். மனிதன் பாவத்திற்கு ஏற்புடைய கைமாறை அவன் பெற்றுதான் ஆக வேண்டும் என்று இந்த மனிதருக்கு இந்த பாவத்தை உட்படுத்த அந்த பாம்பை ஆண்டவர் சபித்து அதுக்கு சாபத்தை அளித்தார். அவ்வாறே ஏவலுக்கும் தான் செய்த அந்த ஏமாற்றத்துக்காக குழந்தை பிறக்கும் பொழுது அளவு கடந்த அந்த துன்பத்தை அவள் பெறுமாறும், மற்றும் மனிதன் தான் துன்பத்தோடு இந்த வயலில் அவன் வேலை செய்து தனக்கு தேவையான சாப்பாடை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவர் அவரை அந்த இருவரையும் அந்த ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, நாம் செய்கின்ற பாவத்தின் கைமாறவை நாம தான் அனுபவிக்க வேண்டும். அது நன்றாக இருக்கும், அது தீமையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அந்த கைமாறி இருக்கின்றது. ஆகவே நாம் எப்பொழுதுமே நாம் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய செயல்களிலும் நாம் மனநிறைவு பெறுகின்ற அந்த செயல்களையும் வார்த்தைகளையும் நாம் செய்து நாள்தோறும் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து நாம் ஆண்டவருடைய கிருபையிலும் அவருடைய வல்லமையில் வளரும்படி நம் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். தெய்வகுமாரா தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தெய்வகுமாரா தெய்வகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தால் எங்கே போவேன் நான், நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேன் நான், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும், உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே, உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே, நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே, தெய்வகுமாரா தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தெய்வகுமாரா தெய்வகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான் இதை உலகே அறியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான் இதை உலகே அறியும், உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே, உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே, தெய்வகுமாரா தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தெய்வகுமாரா தெய்வகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பு நிறைவா, நாள்தோறும் நம்முடைய இதயங்களையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆசிரியர்கள் நிரம்பி நாம் எப்பொழுதையும் உமக்கு செவிம்படைந்து உம்முடைய பாதையில் செல்கின்ற பிள்ளைகளாக வளர நம்மை ஆஸ்வதிக்குமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.